வெல்கம் டு மிஸ்டர் அக்ரி. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நிலத்தை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால் ஃபெர்டைலாக இருக்கக்கூடிய அந்த நிலம் இன்ஃபர்டிலிட்டியாக மாறிடும். அதாவது வளமாக இருந்த அந்த நிலம் அதோட செழிப்பை வந்து இழந்துடும், இழந்துட்டு அது இன்ஃபர்டிலிட்டியாக மாறிடும். இதனால் அந்த இடத்துல வந்து ஃபார்மிங் வந்து பண்ண முடியாது, அதாவது விவசாயம் வந்து செய்ய முடியாது. அதனால் அந்த பகுதி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுவாங்க. அதாவது இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை விட்டுட்டு ஃபெர்டைலாக இருக்கக்கூடிய வேறு ஒரு நிலத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுவாங்க. இதை தான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் நேம்ஸ் இன் வேர்ல்டு, இந்த உலகத்தில் இருக்க வெவ்வேறு நாடுகளின் ஷிஃப்டிங் கல்டிவேஷனோட பெயர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஃப்ரெண்ட் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் நேம்ஸ் இன் வேர்ல்டு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஷிஃப்டிங் கல்டிவேஷனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதோட பெயர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜூம் கல்டிவேஷன், இது எங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இந்த ஜூம் கல்டிவேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்ததாக லடாங் கல்டிவேஷன், இது எங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, மலேசியாவில் லடாங் கல்டிவேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்ததாக கைங்கின் கல்டிவேஷன், இது எங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, பிலிப்பைன்ஸில் கைங்கின் கல்டிவேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்ததாக மில்பா கல்டிவேஷன், இது எங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய ரெண்டு இடத்துலையும் இந்த மில்பா கல்டிவேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்ததான் கொனுகோ கல்டிவேஷன், இது எங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, வெனிசுலாவில் கொனுகோ கல்டிவேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்ததான் ரோக்கா கல்டிவேஷன், இது எங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, பிரேசிலில் ரோக்கா கல்டிவேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்ததாக மேசோல் கல்டிவேஷன், இது எங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, கோங்கோவில் மேசோல் கல்டிவேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்ததாக ரே கல்டிவேஷன், இது எங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, வியட்நாமில் ரே கல்டிவேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்ததாக ஹுமா கல்டிவேஷன், இது எங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இந்தோனேஷியாவில் ஹுமா கல்டிவேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்ததாக டாங்கியா கல்டிவேஷன், இது எங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, மியான்மர் அதாவது பர்மா, அங்கே டாங்கியா கல்டிவேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்ததாக செனா கல்டிவேஷன், இது எங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஸ்ரீலங்காவில் செனா கல்டிவேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனோட பெயர்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், அதனால் நான் உங்களுக்கு லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலனா விட்டுருங்க. ஜூம் கல்டிவேஷன், இது இந்தியாவுக்கு மட்டும்தான் வரும், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக லடாங் கல்டிவேஷன், இது மலேசியாவுக்கு வரும். இதில் லடாங், இது ஸ்டார்டிங் ரெண்டு லெட்டரை பாருங்கள், லான் வருது மலேசியா, அதில் ஃபஸ்ட்டு நாலு லெட்டரை பாருங்கள், மாலான்னு வருது, லா லான்னு லிங்க் ஆகுது, அந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க, லா மாலா அப்படின்னு வருது. அடுத்ததான் கைங்கின் கல்டிவேஷன், இதில் ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் எடுத்துக்கோங்க, கைன்னு வருது, இந்த பக்கம் பிலிப்பைன்ஸ், இதில் பிலிப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, கை பிலிப்ஸ்னு வருது, அதாவது பிலிப்ஸ் பல்பை கையால் மாற்றுறோம், அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மில்பா கல்டிவேஷன், இதில் ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் எடுத்துக்கோங்க, மில்லுன்னு வருது, இந்த பக்கம் சென்ட்ரல் அமெரிக்கா அண்டு மெக்சிகோன்னு இருக்குது. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மில்லை அமெரிக்காவில் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெக்சிகோவில் ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் எடுத்துக்கோங்க, மெக்சின்னு வருது, அதை வந்து மிக்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்லு வந்து அரைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி மிக்சியும் அரைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் கொனுகோ கல்டிவேஷன், இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த பக்கம் வெனிசுலான்னு இருக்குது, அதில் சு லா அப்படின்றத எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் கொனுகோன்னு இருக்குது, அதாவது சூவில் வந்து சொல்கிற பேச்சு கேட்கலன்னா அந்த விலங்குகளை வந்து கொன்றுவாங்க, அதான் கொன்னுக்கோ அப்படின்ற மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரோக்கா கல்டிவேஷன், இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் எடுத்துக்கோங்க, ஆர்ஓசின்னு வருது, அதாவது ரோசி,
இந்த பக்கம் பிரேசில்ல பிரேசின்றத வந்து எடுத்துக்கோங்க ரோசி பிரேசி அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்துதான் மாசோல் கல்டிவேஷன். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் எடுத்துக்கோங்க மாஸ்னு வருது. இந்த பக்கம் காங்கோவில் ஃபஸ்ட் ரெண்டு லெட்டர் எடுத்துக்கோங்க கோன்னு வருது, அதாவது மாஸ்கோ மாஸ்கோ. இது வந்து ஒரு ஃபேமஸான பிளேஸ், அது உங்களுக்கே தெரியும். அடுத்ததா ரே கல்டிவேஷன். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த பக்கம் வியட்நாம்னு இருக்குது, ரேல ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் எடுத்துக்கோங்க ரான்னு வருது. இந்த பக்கம் வியட்நாமில் ஃபஸ்ட் ரெண்டு லெட்டர் எடுத்துக்கோங்க வீன் வருது, ரா வி ரவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா ஹுமா கல்டிவேஷன். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இது ஹுமா அப்படின்றத வந்து ஒரு பேர், இந்த பக்கம் இந்தோனேஷியா, அதில் ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் எடுத்துக்கிட்டா இந்துன்னு வருது, அதாவது இந்து அப்படின்ற மாதிரி வருது. உமா இந்து ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்துதான் டேங்கியா கல்டிவேஷன். இதில் கடைசி மூணு லெட்டர் பார்த்தா ஜிஒய்ஏன்னு வருது, அதாவது கியா அப்படின்னு வருது. இந்த பக்கம் மியான்மரில் ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் பார்த்தா மியான்னு வருது, அதாவது கியா மியா அந்த மாதிரி வருது, அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்துதான் சென்னா கல்டிவேஷன். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் எடுத்துக்கோங்க சீன்னு வருது, அதாவது சிஹெச்இ சி. இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, அதில் ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் எடுத்துக்கிட்டால் ஸ்ரீன்னு வருது, அதாவது ஜி ஸ்ரீ அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. நம்ம எடுக்கிற எல்லா மெத்தட்லேயும் ஸ்டார்டிங் ரெண்டு லெட்டர் எல்லாம் மூணு லெட்டர் தான் மோஸ்ட்லி எடுப்போம். இந்த லிங்கிங் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது பெட்டராக லிங்கிங் வேர்ட்ஸ் இல்லைனா ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு நாம டிஃப்ரெண்ட் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் நேம்ஸை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பேசணுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க, நான் அதை பற்றி பேசுகிறேன். எனக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் காய்ஸ். நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.